வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷீட் மாடல் டிசைனில் இருக்க கட் அவுட். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கு முன்னே நம்ம பேராமீட்டர்ஸ் தரணும். ஸோ 3 mm திக்னஸ், 4 mm பென் ரேடியஸ், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். தென் இந்த பிளேனை செலக்ட் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன், வால் அண்டு வால் ஆன் எச். ஸோ ரெண்டு ஆப்ஷன் நான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே இருக்கிற கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஜஸ்ட் வால் கிரியேட் பண்ணிட்டேன், தென் வால் ஆன் எஜ். ஸோ என்ன எஜ் வேணுமோ உங்களுக்கு அதை கொடுங்க. ஸோ எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத கூட நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். தென் அகைன் ஒரு வால் ஆன் எஜ் கொடுத்துட்டு இந்த எஜ்லேயும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இது மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. தென் அன்ஃபோல்ட், அதாவது ஃபோல்டில் இருக்குது இதெல்லாமே அன்ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ்டு ஃபேஸ் செலக்ட் ஆல் ஓகே. ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன்ப்பா. இப்போது கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இந்த கட் அவுட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஷீட் மெட்டல் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று பாத்தீங்கன்னா ஷீட் மெட்டல் பாக்கெட். ஸோ ரெண்டு ஆப்ஷனை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷீட் மெட்டல் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல நீங்க என்ன உனால சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸ் அப் டு நெக்ஸ்ட் அப் டு லாஸ்ட். பட் இங்க இருக்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னா ஷீட் மெட்டல் பாக்கெட், பாக்கெட்னா ஆல்ரெடி கட் எடுக்க போறோம் அப்படின்றது தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஷீட் மெட்டல் திக்னஸ் நீங்க எவ்வளோ 3 mm இருக்குன்னா 3 mm தந்துக்கலாம். இல்லை எனக்கு 2 mm வரைக்கும் தான் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஈஸியாக கொடுத்துக்க முடியும். பட் என் லிமிட்ல டைப் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது ஷீட் மெட்டல் பாக்கெட் அப்படின்ற ஆப்ஷன்ல. பட் நான் ஷீட் மெட்டல் ஸ்டாண்டர்டை கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஆப்ஷன், அதாவது டைப் வந்து நீங்க 3 options சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அப் டு நெக்ஸ்ட் அப் டு லாஸ்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ். நீங்கள் இதை கொடுத்து ஈஸியாக உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே இருக்கிற ஷீட் மெட்டல் பாக்கெட்டே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே 3 options இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தென் செலெக்ஷன். ஸோ டைரக்டாக ஸ்கெச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் ஸ்கெச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ப்ரொஃபைல்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்கெச். நார்மலாக நீங்கள் கட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை ஈஸியாக கொடுத்துக்கலாம். இப்போ அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, எனக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் வேணும், ஏன்னா மெட்டல் அங்கே தான் இருக்குது. ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ இது என்ன அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபைல் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் ரிவர்ஸ் டைரக்ஷன், ரிவர்ஸ் சைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். தென் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் என்ன ஒன்றால் கிரியேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஸ்கெச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சர்க்கிள், ரெக்டாங்கிள், உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல்ஸ் எது ஒன்றாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியுங்க. ஸோ வித் லிமிட் நீங்கள் தரலாம், எவ்வளோ லிமிட் வரைக்கும் உங்களுக்கு கட் ஆகணும் அப்படின்றத கூட ஈஸியாக தர முடியும் நம்மளால். ஸோ பாக்கெட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கேன். இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் என்ன வேணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா பேக் சைடில் தான் கட் ஆகணும். இங்கே இருக்கிற ஃப்ரண்ட், இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது இது ஃப்ரண்ட். ஸோ இந்த சைடில் வந்து எனக்கு கட் எதுவும் தெரியக்கூடாது, அது ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் தந்துக்க முடியும். ஸோ மோர் ஆப்ஷனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் சைடில் ஒரு -2 mm கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கட் கிரியேட் ஆயிருக்கு, பட் எனக்கு தெரியல எங்கே இருக்குன்னா பேக் சைடில் தான் உங்களுக்கு அந்த கட் கிரியேட் ஆயிருக்கு. எவ்வளோ எம்எம் கட் ஆயிருக்குன்னா 1 mm உங்களுக்கு கட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தேவையான வேல்யூவை எந்த டைரக்ஷன் உங்களால் சேஞ்ச் பண்ணி உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நார்மல் கட் அவுட், உங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ண போகிறீங்க. பட் இங்கே இருக்கிற ஆப்ஷன், ஸோ இது என்ன அப்படின்னா ஓப்பன் கேட்டலாக். கேட்டலாக் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலை இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ அது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியும். பட் நான் இப்போ அந்த ஆப்ஷனை பத்தி நான் சொல்லல, டைரக்டா பவர் காப்பி ஃபேமிலி அப்படின்னு இருக்கு, டபுள் டைம் கிளிக் பண்றேன். யூசர் ஃபியூச்சர் ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ இதையும் கிளிக் பண்ணனா இது மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கும். என்ன ப்ரொஃபைல் வேணுமோ நீங்க ஈஸியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நான் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளேன், ஒரு பாயிண்ட் அண்டு லைன் ஆக்சிஸ் இது மூணுமே வேணும். ஸோ ஆல்ரெடி இங்க இருக்கிற பிளேனை பேஸ் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். பாயிண்ட் அண்டு ஆக்சிஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்கெச்சுக்குள்ளே போயிடுறேன். எல்லாமே இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணுங்க, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்கெட்சாக கிரியேட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி அகைன் ஸ்கெச் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ பாயிண்ட் அண்ட் ஸ்கெச் நீங்கள் எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் கிரியேட் பண்ண போகிறோம். எதனால அப்படின்னா எந்த ஃபேஸில் நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட், லைன் அண்டு பிளைன். ஸோ இப்போ போங்க
கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு. இதுல வந்து உங்களுக்கு தேவையான கேட்டலாக வந்து ஓபன் பண்ணிடுங்க. யூசர் ஃபியூச்சர் ஃபேமிலி அப்படின்ற ஆப்ஷன் குள்ள போறேன். ஸோ இதுல என்ன டைப்ஸ் உங்களுக்கு வேணுமோ டேரக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கான ப்ரிவியூ வந்து இங்க காட்டிட்டு இருக்கு. ஜஸ்ட் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். தென் நேம். ஸோ ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷன்ல நோ செலெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கெட்சில் என்ன ஸ்கெட்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதோட நேம் வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், சிஏடிடின்னு கொடுத்துக்கிறேன். தென் ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன்ன்றது வந்து இங்கே இருக்கிற டாப் பிளேன். தென் பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்டை கொடுத்துக்கலாம். தென் ஆக்சிஸ் ப்ரிவியூ. ஸோ இந்த இதில் பாயிண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம எந்த ஒரு டைமென்ஷன்ஸும் சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்கெட்ச் கொடுத்துன்னு உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி கட் அவுட் பண்ணிக்கலாம். பட் இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம், அதாவது ஆல்ரெடி எக்ஸிட்டாக இருக்குது, அதை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். தென் பேராமீட்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டைமென்ஷன்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவையான டைமென்ஷன்ஸை. ஸோ உங்களுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் வேணுமோ டைரெக்டாக இங்கே இம்போர்ட் ஐ மீன் கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் அப்ளை ஓகே கொடுத்துக்கல. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் இருக்குது, ஜீரோ ஆங்கிளில் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆங்கிளுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துக்குறேன் இங்கே. தென் ஓகே. ஸோ ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தல நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் இங்கே செலெக்ஷனில் காட்டும். ஸோ கேட் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்கு. எவ்வளோ எம்எம் திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ண போறீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மோர் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் ஆல்ரெடி -2 கொடுத்துருந்தேன், ஆப்போசிட் சைட்லேருந்து வரும். சரி 0 கொடுத்துக்கலாம், ஃபுல்லாகவே எனக்கு கட் ஆகணும் ப்ரிவியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஈஸியாக உங்களால் பிளேஸ் பண்ணி அந்த கட்டை வந்து எடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஆப்ஷன். தென் இங்கே இருக்கிற ஆப்ஷனை பற்றி நான் சொல்கிறேன், அதாவது ஷீட் மெட்டல் ஸ்டாண்டர்டை பற்றி இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பிளேன் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஆஃப்செட் பண்ணிட்டேன், சம் டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் பண்ணிட்டு இந்த பிளேனை பேஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அதை வாலான வச்சு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன தேவையான ப்ரொஃபைல் வேணுமோ அதை வரைஞ்சிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதுக்கு வாலான வச்சு கொடுக்க போகிறேன், சாரி வால் கொடுக்க போகிறேன். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெச். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸகன் ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன், எக்ஸிஸ் ஸ்கெச். ஓகே, ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல வந்து ஷீட் மெட்டல் ஸ்டாண்டர்ட். ஸோ என்னோடய ஸ்கெட்ச் வந்து இதுதான், ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. 1 mm திக்னஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ எம்எம், ஆல்ரெடி 3 mm திக்னஸ் இருக்குது, அப்போது 1 mm மட்டும் தான் எடுத்துருக்கும். ஸோ ரிமைனிங் 2 mm வந்து உங்களால் எடுக்க முடியாது. ஸோ டைமென்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப் டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல், அதாவது 3 mm வரைக்கும் டோட்டலாகவே எடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகலை பாருங்க, அதாவது உங்களால் டைமென்ஷன்ஸ் எதுவுமே தர முடியாது. ஜஸ்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஷீட் மெட்டல் திக்னஸ் 3 mm அப் டு நெக்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எடுத்திருக்கும். ஸோ அப் டு லாஸ்ட்னா எத்தனை டைப் ஆஃப் இங்கே இருக்கிற வாலானேஜ் வந்து பிளேனை ஆஃப்செட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணாலும் ஸோ அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கட் எடுத்துருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன், இப்போ பாருங்க ஃபுல்லாகவே கட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ வாலான நேச்சர் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வந்து கட் வந்து எடுத்துரும். இதுதான் அப் டு லாஸ்ட். லைங் ஆன் ஸ்கின் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அதாவது ஸ்கின்னோட திக்னஸ் ஆல்ரெடி ஷீட் மெட்டலோட திக்னஸ் கொடுத்துருக்கல, அதுதான் இங்கே ஸ்கின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைரக்டாக ஃபுல் திக்னஸ்க்கே உங்களுக்கு கட் ஆகும். இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் லிமிட் வந்து எதுவுமே உங்களுக்கு எனேபிள் ஆகலை. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபுல் திக்னஸ்க்கு உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இதை டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களால் இம்பாக்ட் ஸ்கின் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். அதாவது டாப் கொடுத்தோன்னா உங்களுக்கு டாப் ஃபார்ம் ஆகும். ஸோ பாட்டம் கொடுக்குறேன், பாட்டம் சைடில் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ இது மாதிரி கட்டை வந்து எந்த டைரக்ஷன் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென்
ஸ்டார்ட் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன். ஆப்போசிட் சைட்ல இதே மாதிரி சர்ஃபேஸ் வந்து இங்க இருந்ததுன்னா அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு கட் ஆகணும் அப்படின்னா அப் டு லாஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் கட் அவுட். ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.